ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் சுந்தர காண்டம் இருபதாம் சர்க்கம் ராவணன் சீதைக்கு தன் விருப்பத்தை தெரிவித்தல் ராவணன் சீதையை இறத்தல் சந்தோஷமற்று கண்டோர் இறங்கத்தக்க நிலைமையிலிருந்த ஏழையாகிய சீதைக்கு பொருள் பொசிந்த பொதிந்த இனிய மொழிகளால் ராவணன் தனது விருப்பத்தை தெரிவிக்கலாயினான் யானை துதிக்கை போன்ற தொடை உடையாளே என்னைக் கண்டு பயத்தினால் உன்னுடைய உருவத்தை நான் பார்க்கக்கூடாதென்று விரும்புபவள் போல நீ உனது தனங்களையும் வயிற்றையும் மறைத்துக் கொள்ளுகின்றாய் தடம் கண்ணாய் நான் உன்னை விரும்புகின்றேன் காதலி அழகி யாவர்க்கும் இனியாலே எனக்கு அருள் செய் இங்கே மனிதர்களாவது வேண்டிய உருவம் எடுக்கவல்ல இராட்சசர்களாவது ஒருவரும் இல்லை நீ என்னிடத்தில் கொள்ளும் பயத்தை விட்டுவிடு அச்சம் உள்ளவளே பிறர் மனைவியரை விழையுதலும் அவர்களை எவ்விதமாவது வலிந்து பிடித்து வருதலும் அறக்கர்களுக்கு இயற்கை ஆயினும் என்னிடத்து விருப்பமில்லாத உன்னை நான் தொடமாட்டேன் காமன் தனது இச்சைப்படி என்னுடலை வருத்தட்டும் தேவி நீ இங்கே பயப்பட வேண்டாம் காதலி என்னை நம்பு உண்மையாக என் மேல் அன்பு செய் இவ்வாறு துன்பத்தால் வருந்த வேண்டாம் ஏகவேணியாய் இருத்தலும் தரையில் படுத்தலும் அழுக்காடை தரித்தலும் விசாரப்படுதலும் வீண் பட்டினி இருத்தலும் உனக்கு தக்கதன் தகுந்த தகுந்த அல்ல பலவித மாலைகளையும் சந்தனங்களையும் அகிர்புகைகளையும் பல வகை வஸ்திரங்களையும் திவ்யாபரணங்களையும் விலையுறந்த குடிவகைகளையும் படுக்கைகளையும் இருக்கைகளையும் ஆடல் பாடல் வாத்தியங்களையும் மைதிலி நீ என்ன அடைந்து பெற்றுக்கொள்வாயாக நல்ல வடிவம் அடை அமைந்தவளே நீ பெண்களுக்குள் சிறந்தவளாயிற்று இப்படி இருக்காதே உடலில் ஆபரணம் அணிந்து கொள் என்னை அடைந்த பின்னும் நீ இவைகளுக்கு எவ்வாறு உரிமை இல்லாதவள் ஆவாய் உன்னுடைய இந்த அழகான இளமை பருவம் போகின்றதே விரைந்தோடுகின்ற வெள்ளப் பெருக்கு போல இது போனால் வராதே கண்ணுக்கு இனியாலே உருவங்களை எல்லாம் படைக்கின்ற பிரம்மதேவன் உன்னை படைத்த பின் படைத்தல் தொழிலை ஒழித்து விட்டான் என்று எண்ணுகின்றேன் ஏனெனில் உருவத்தால் உனக்கொத்தவர் உலகத்தில் வேறொரு எவரும் இல்லை வைதேகி அழகும் இளமையும் அமைந்த உன்னை அடைந்து நேரே பிரம்மனாலும் சரி எவன் அப்புறம் காலெடுத்து வைக்க முடியும் குளிர்ந்த சந்திரன் போன்ற முகமுடையாலே உன்னுடைய உடலில் எங்கெங்கே பார்க்கின்றேனோ அங்கங்கே என் கண் தடைப்பட்டு நின்றுவிடுகிறது மைதிலி இந்த அறியாமையை ஒழித்து விடு என்னை சேர்ந்து மனைவியாகிவிடு பற்பல இடங்களில் இருந்தும் கொண்டு வந்த சிறந்த பெண்களுக்கெல்லாம் நீ எனக்கு முதல் தேவியாவாய் உனக்கு நன்மை உண்டாகுக அச்சமுள்ளவளே உலகங்களிலிருந்து பகைவரை வெற்றியடைந்து வாரி வந்த ரத்னங்களும் எல்லா ராஜ்யங்களும் நானும் எல்லாம் உன்னுடையன தையல் நல்லாய் பற்பல நகர வரிசைகளை உடைய இந்த பூமி முழுவதையும் வெற்றி கொண்டு பொருட்டு நான் ஜனகனுக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த உலகத்தில் எனக்கு நிகரான வலுவுடையான் ஒருவனையும் நான் காணவில்லை போரில் இணை இல்லாததாகிய எனது பெரிய வலிமையை நீப்பார் தேவர்களும் மசூரர்களும் யுத்தத்தில் அடிக்கடி எனக்கு தோல்வியடைந்து கொடி முறைந்து முறிந்து எனக்கு எதிரில் படையெடுத்து நிற்பதற்கு வலுவற்று இருக்கின்றார்கள் இப்போது நீ உன்னை அழகாக அலங்கரித்துக் கொள் உனது உறுப்புக்களில் ஒளியுள்ள ஆபரணங்களை அணிந்து கொள் அவ்வாறு அலங்காரம் செய்து கொண்ட உன்னை நான் நன்கு பார்க்க வேண்டும் நன்னுதால் நீ நன்றாக அலங்காரம் செய்து செய்து கொண்டு உன் நிச்சைப்படி போகங்களை அனுபவி குடி விளையாடு இந்த நிலங்களையும் தனங்களையும் எவர்க்காயினும் உன் இஷ்டப்படி கொடு அச்சத்தை விட்டு என்னுடன் விளையாடு தைரியத்தோடு என்னை ஏவல் கொள் என்னுடைய அருளினால் கூறுகின்ற உன்னை பற்றி உன்னுடைய உறவினரும் கூறுவார்களாக நல்லாய் என்னுடைய பெருமையையும் செல்வத்தையும் புகழையும் பார் தையால் மர உறி உத்து ராமனோடு நீ என்ன செய்ய போகின்றாய் வெற்றி அழிந்து செல்வம் போய் காட்டில் புகுந்து விரதம் பூண்டு படுத்து தெரிகின்றான் ராமன் அவன் உயிரோடு இருக்கின்றானோ இல்லையோ என்றும் ஐயமுறுகின்றேன் கொக்குகள் சுற்றி பறக்கின்ற கரிய மேகத்தால் மறைக்கப்பட்ட நிலவைப் போல ராமனுக்கு நீ காணப்படவும் மாட்டாய் இந்திரன் கையில் அகப்பட்ட ரண்யகசிபுவின் மனைவியாகிய கீர்த்தியைப் போல என் கையில் அகப்பட்ட உன்னை பெற்றுக்கொள்ளற்கும் ராமன் அருகனல்லன் அச்சமுள்ளவளே உன் அழகிய புன்முறுவலும் அழகிய பல்லும் அழகிய கண்ணும் கருடன் பாம்பினை பிடித்துக்கொண்டு கொண்டு போமாறு போல என் மனத்தை வாரி கொண்டு போகின்றன அலங்காரம் செய்து கொள்ளாது மெலிந்து கசங்கினப்பட்டு உடுத்திருந்தாலும் உன்னை கண்ட பின்பு என்னுடைய சொந்த மனைவியர்கள் மீது என் மனம் செல்லவில்லை என்னுடைய அந்த புறத்தில் உள்ள எல்லா நற்குணமும் அமைந்த பெண்களுக்கு எல்லார் பெண்கள் எல்லாருக்கும் ஜானகி நீ தலைவியாயிரு கருங்குடலாய் மூன்று உலகத்திலும் உள்ள சிறந்த பெண்கள் எல்லோரும் எனக்குரியவர்கள் அவர்கள் எல்லோரும் தேவப் பெண்கள் திருமகளு திருமகளுக்கு பணி செய்வது போல உனக்கு பணி செய்வார்கள் நன்னுதால் குபேரனுடைய சகல ரத்னங்களையும் தனங்களையும் இந்த உலகங்களையும் என்னையும் நீ அனுபவி தேவி தவத்தாலும் வலிமையாலும் ஆண்மையாலும் தனத்தாலும் பெருமிதத்தாலும் புகழாலும் ராமன் எனக்கு ஒப்பானவன் அல்லன் நீ குடி விளையாடு இன்பங்களை அனுபவித்து கழிகூர் நான் தனக்குவியல்களையும் பூமியையும் உனக்குத் தருகின்றேன் நங்காய் நீ சொக்கமடைந்து என்னை கூடி இன்பமுறு உன் உறவினரும் உன்னை அடைந்து இன்பமடைவார்களாக பொன்னரி மாலை பூண்டவளே மலர் விரிந்த மரங்கள் நெருங்கி வண்டுகள் மொய்த்திருக்கின்ற கடற்கரை சோலைகளில் நீ என்னோடு விளையாடு என்று ராவணன் சீதையை கெஞ்சினான் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் இருபதாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம